நான் இன்றைக்கி நேற்று ஸ்கூல் லீவுன்றதுனால ஃபுல் டே ஜாலியாக போச்சு. நுங்கெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டு என் கூட செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. காயோடு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கட் பண்ணி தரேன். கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டில் தான் இருந்தா. அப்புறம் அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு லஞ்சுமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பருப்பு கிரியும் வீட்டில் ரெடி பண்ண வடாமல் பொறிச்செடுத்தாச்சு. வீட்டில் ஏதாச்சும் புதுசாக திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா நமக்கு சரி ஒரு ஆசோலேஷன்லேயே இருக்கும், இது வாங்கலாமா அது வாங்கலாமா ஹஸ்பண்ட் கிட்டயாச்சும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு பார்த்தா இரு இரு சொல்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் ஓட்டிகிட்டே இருப்பார். சரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒன்று டிசைட் பண்ணி வாங்கிடுவோம். அப்படி வாங்கினதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வரும் பாருங்களேன், எதுக்கு இதை வாங்கினேன், அந்த பிராண்டில் வாங்கியிருக்கலாம்ல அதில் நல்லாயிருக்கும், இந்த வெப்சைட்டில் வாங்கியிருக்கலாம்ல இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு எக்கச்சக்க கமெண்ட்ஸ் வரும். இதுக்கு நம்ம கேட்குறப்ப கரெக்டாக சொல்லியிருக்கலாம்ல, அவர்கிட்ட கேட்காம வாங்கிட்டேன் அப்படின்றதுக்காகவே இத்தனை கம்ப்ளைண்ட் சொல்வார். அது நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, பட் என்னைக்காச்சும் ரிப்பேர் ஆகிடுச்சு முடிஞ்சு மறுபடியும் பூமரங்கள் மாதிரி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிருவார். அதுக்காகவே எது வந்தாலும் கேட்டுட்டு வாங்குறது. ஆனால் கேட்டாலும் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் வராது தான். இந்த மாதிரி ஹஸ்பண்ட்க்கு தெரியாமல் நீங்கள் ஏதாச்சும் வாங்கி அதுக்கு அவர்கிட்ட வந்த கமெண்ட்ஸ்லாம் என்னென்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.